அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து நாய் சேகர் இந்த படத்துக்கான கம்ப்ளீட் ஸ்டோரி தான் வந்து பார்க்க போகிறோம். படத்துடைய கதாநாயகன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ், கதாநாயகி பவித்ராலட்சுமி. ஸோ இவங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா மனோபாலா, கேபி வைபாலா, அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் வில்லன்கள் வந்து பார்த்தீங்கன்னா காமெடிக்கு கொஞ்சம் வில்லன்கள் வந்துருக்காங்க. படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட்டு, அதாவது என்னென்னா இவர் கண்டுபிடிக்கிற எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து நிராகரிக்கிறாங்க. என்னென்னா அவர் எந்த ஒரு விஷயத்த ஒரு ஆக்சுவலாக ஒரு சயின்டிஸ்ட்டு எதை கண்டுபிடிச்சாலும் கவர்மெண்ட் வந்து ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இப்படி தான் வந்து போயிட்டுருக்குது. ஆனால் அவர் மனசு என்னென்னா ஒரு என்றைக்காவது ஒரு நாள் வந்து பாருங்கள் நான் ஒரு கண்டுபிடிச்சு அதை வந்து பெரிய அளவில் நான் வந்து முன்னேறுவேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணுறாரு. ஒன்றும் இல்லை, மனித உடம்புல ஒரு மிருகத்துடைய மிருகத்துடைய ஒரு டிஎன்ஏ எடுத்து மனித உடம்புலையும் மனித உடம்புல இருக்கக்கூடிய ஒரு டிஎன்ஏ எடுத்து மிருகத்துடைய வைக்கிற மாதிரி தான் வந்து அவருடைய ப்ராஜெக்ட். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதாவது இவருடைய எந்த ஒரு ப்ராஜெக்டுமே கவர்மெண்ட் வந்து அக்சஸ் பண்ணல. ஒரு சயின்டிஸ்ட் நல்லா பார்க்குங்க, சயின்டிஸ்ட் வந்து அந்த டைமில் சயின்டிஸ்டுடைய காலத்தை காட்டி முடிக்கும்போது நம்ம சதீஷ் சரி ஆரம்பிக்கும் போது சதீஷ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பையன். சதீஷ்க்கு நாய் அப்படின்னாலே வந்து ஆகாது. ஸோ நாயை வந்து வெறுக்கக்கூடிய ஒரு மனுஷன். ஸோ காலங்கள் கடக்கும் போது பெரிய ஆள் ஆகுறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ் பெரிய ஒரு கார்பரேட்டில் வேலை பார்க்குறாரு. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மனோபாலா வந்து டாப்பில் இருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஹையர் ஆஃபீஷர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, உங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும். அதான் என்னென்னா நீங்கள் ரொம்ப நாள் இந்த கம்பெனி வேலை பார்க்குறீங்க, ப்ரொமோஷன்ஸ் வேணும்னா நீங்கள் வந்து சோப் போட்டால் தான், அதாவது ஐ மீன் இந்த ஹையர் ஆஃபீஸரில் வந்து நீங்கள் ஐஸ் வச்சால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் பவித்ராலட்சுமி ஒரு ட்ரைனியாக வந்து ஜாயின் பண்ணும்போது சதீஷ் வந்து பயணம் பில்டப்லாம் கொடுத்து பவித்ராலட்சுமி வந்து கரெக்ட் பண்ண பார்க்குறாரு, கரெக்டும் பண்ணிடுறாரு. சதீஷ் ஒரு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபியாக வந்து இருக்கிறாரு. இதனால் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு சின்னதாக ஒரு ஃபோட்டோகிராஃபியெல்லாம் வந்து வச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இவங்க லைஃப்பும் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. அதாவது என்னென்னா அந்த ஃபோட்டோகிராஃபி லவ் அப்படியே பார்க் பீச் அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க, ஆஃபீஸ் இப்படி போயிட்டுருக்கு. ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராவுடைய ஃப்ரெண்டு காணாமல் போகிறாங்க. அவங்க ஏன் காணாமல் போனாங்க அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்போது அந்த ஊரில் வந்து நாயை பிடிச்சி கொண்டு போய் கறிக்காக விற்கிற ஒரு கும்பல் இருக்கும், ஓகேங்களா. நாய்க்கறியே நாயை பிடிச்சி போய் நாய்க்கறி போடுறது ஒரு கும்பல் பாருங்கள் எப்படியெல்லாம் எடுத்து, அதாவது உண்மையிலே நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாய்க்கறியெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அது வந்து இப்படி தான் ஊருக்கு நாயெல்லாம் பிடிச்சிட்டு போய் விற்றுருவாங்க. அந்த விற்கிற நாய் என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டி கறியை போட்டுருவாங்க. இதுதான் வந்து நடக்குது. ஆனால் என்னென்னா இது வந்து இந்த இடத்துல இப்படி ஒரு சம்பவம் வந்து முன்னாடி யாருக்குமே தெரியாது. ஒரு கட்டத்தில் பவித்ராவுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேஸ் கொடுத்துருவாங்க அந்த வில்லன் மேலே. அவன் என்னன்னா அந்த வில்லன் வந்து நாயை வந்து மாடியில் தூக்கி கீழே போடுவோம், நாய் கீழே வந்து செத்துடும். அதை வந்து எல்லாம் வீடியோ எடுத்திருப்பாங்க, எடுத்து எல்லாம் வைரல் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போது அந்த நாயை தூக்கி போட்டு அந்த வில்லன் வந்து அந்த நாயை கொல்லட்டான்னு சொல்லிட்டு கேஸ் பண்ணி அந்த வில்லன் வந்து எல்லாம் போயிட்டு வந்துடுவார். அப்போ அவங்க என்னென்னா உன்னை நான் தூக்குறேன் அப்படின்ட்டு பவித்ராவோட ஃப்ரெண்டை தூக்கிடுவாங்க. ஸோ சாரி பவித்ராவோட ஃப்ரெண்டை தூக்கினோன்னே பவித்ரா போய் ஸ்டேஷனை கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க, இந்த மாதிரி என் ஃப்ரெண்டை வந்து கடத்திட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ நான் கண்டுபிடிச்சி தரேங்க அப்படின்ட்டு போலீஸ் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு அப்படி வரும்போது ஒரு கட்டத்தில் நம்ம சதீஷ் நான்வெஜ் எல்லாம் வாங்கிட்டு தலைவர் வந்து நான்வெஜ் மீன்ஸ் கடை போய் கறி வாங்கிட்டு வருதான் வந்துகிட்டு இருக்காரு. அதே போல் நம்ம சயின்டிஸ்ட் கிட்ட வந்து ஒரு நாய் இருக்கும் படையப்பா சொல்லிட்டு, அந்த நாய்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மனுஷனுடைய டிஎன்ஏ பொருத்திருப்பாங்க, ஓகேங்களா. ஸோ இப்போ என்னன்னா அந்த நாய் போய் யாராவது கடிச்சா இவ இந்த நாயோட உடம்புல இருக்கக்கூடிய இதில் என்ன ஆகுனா மனுஷனுக்கு நாயோடைய குணம் வந்துடும். ஸோ நாய்க்கு மனுஷன்கிட்ட இருக்கக்கூடிய குணம் வந்துடும், ஸ்வாப் ஆயிரும் ரெண்டு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து நம்ம சதீஷ் தான் நாயினா பிடிக்காத படையப்பா வந்து சதீஷ் பின்னாடியே அந்த கரியை நோக்கி போகும்போது ஒரு கட்டத்தில் சதீஷை கடிச்சு போடும். அப்புறம் வந்து என்னன்னா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சயின்டிஸ்ட் வந்து படையப்பா ஐ மீன் கடிச்சதுக்கப்புறம் கொண்டா கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சதீஷ் வந்து சயின்டிஸ்ட் விட்டு இருப்போம் அப்படி. ஏன் என்னை தூக்கிட்டு கேட்கும் போது உன்னை வந்து வேறு என்னென்னா உன்னை வந்து படையப்பா கடிச்சிருச்சு, நான் வந்து ஒரு இது கண்டுபிடிச்சிருக்கேன், அதாவது இந்த நாய் கடிச்சிதுன்னா இதோட டிஎன்ஏ உனக்கு வந்துடும், உன்னோட டிஎன்ஏ நாய்க்கு போயிடும், ஒரு ரெண்டு மாதம் வெயிட் பண்ணி உன்னை ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்கேன், இல்லைனா நீ நாயாக தான் சுற்றுவ அப்படிங்கிறாங்க இல்லையா, போயா நான் நாயத்தில் பார்த்துக்கலான்ட்டு வந்து போயிடுறாரு. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சிம்டம்ஸ் இன்க்ரீஸ் ஆகி நைட்டு வந்து தூங்கு மனுஷன் தூங்கி ஒன்று கிடைக்கும்போது என்ன பண்ணுறாரு அப்படின்னா நாய் மாற போய் வெளியடிக்கிறாரு. படையப்பா என்ன பண்ணுதுன்னா மனுஷன் மாதிரியே வந்து எல்லா வேலையும் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ரா வீட்டுக்கு போகிற நம்ம சதீஷ் என்ன பண்ணுறாருன்னா இது பொண்ணு பார்க்க போகிறாரு. என்னென்னா லவ் எல்லாம் ஓகே பண்ணிடுறாங்க பவித்ரா வீட்டில், வா வந்து பொண்ணை பாரு அப்படின்றாங்க. என்னென்னா சரி அப்படின்ட்டு போகிறாங்க. ஆனால் என்னென்னா அந்த நாய் கடிச்ச அந்த ஜீன் ஃபுல்லாக அந்த டிஎன்ஏ
ஒர்க் அவுட் ஆக ஆக இவர் என்ன பண்றாருன்னா, நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து பவித்ரோட அப்பா வந்து பிஸ்கெட் போட்டிருக்காரு வெளியே அங்க இருக்க நாய்களுக்கு. இவர் அந்த இடத்துல வந்து என்னாச்சுன்னா ஒரு பெரிய கன்ஃபியூஷன் ஆயிட்டு நம்ம சேகர் போய் நம்ம இவர் சதீஷ பவித்ரா அப்பாவோட கடிச்சு வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னடா இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு கடிச்சு வச்சிருந்தேன்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆகி படையப்பா வந்து அந்த இருந்து வேட்டி விட்டுறாரு. அதாவது படையப்பா அங்கிருந்து போயிருது உன்னாலதான் எல்லாம் இப்படி சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிரு. படையப்பனாயும் என்னடா இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அதுவும் போயிருது. இப்போ சயின்டிஸ்ட் என்ன பண்றாரு அப்படின்னு பாரு, மாத்து மருந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன், உடனே நீயும் படையப்பா வாங்க மாத்திரலாம் அப்படிங்கிறாரு. ஆனா அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா படையப்பா வீட்டு விட்டு போயிருது. உடனே என்னன்னா சதீஷ்கி ஒரு ஃபீல் வந்துருது, இங்க பாரு சயின்டிஸ்ட் நீ என்னன்னா அந்த மருந்து சதீஷ் கூட சரியாயிரும், ஆனா என்னன்னா அவர் வந்து படையப்பாவை கூப்பிட்டு வந்து அதையும் கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து நினைக்கிறாரு. இப்போ அவர் என்ன பண்றாருன்னா படையப்பா நாயை வந்து தேடிக்கிட்டு போறாரு. ஒரு கட்டத்தில் அந்த நாய் திருடி விற்கிற அந்த கும்பலில் மாட்டிக்கக்கூடிய பவித்ராவுடைய ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லைங்களா, அவங்களையும் ஒரு விதத்தில் கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அங்கிருந்து என்னன்னா இந்த போலீஸ் அப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போவாங்க, எல்லாத்தையுமே வந்து அந்த வீட்டில் முடிச்சு கட்டி வச்சிருவான். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா படையப்பா வந்து வருவார், நம்ம டாக் தான். அதாவது என்னன்னா இங்கே வந்து ஒரு சூப்பரான விஷயம், படையப்பா மாற இருக்கிற ஒரு நாயத்தான் வந்து இதுதான் அந்த நாய் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. பட் அது கிடையாது, உண்மையிலே வந்து படையப்பா நான் என்ட்ரி கொடுத்து எல்லாத்தையும் வந்து பயங்கரமாக அடிதடி பண்ணி அங்கிருந்து நம்ம இவங்களை காப்பாற்றிடும். யாருக்கு பார்த்தீங்கன்னா என்னென்னா பவித்ராவை சேகரை எல்லாத்தையும் காப்பாற்றிடுவாங்க. இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, காப்பாற்றிட்டு வந்த உடனே அதாவது நேராக சயின்டிஸ்ட் வீட்டுக்கு வந்து அந்த ஜீன் எல்லாம் வந்து மாற்றுவாங்க. அதாவது அந்த டிஎன்ஏ வந்து மாற்றினோன்னா சதீஷ் பேக் டு ஃபார்ம், படையப்பாவும் இஸ் பேக் டு ஃபார்ம் மாதிரி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது அங்கே ஒரு பூனை இருக்கும் ஓகேங்களா. ஆக்சுவலாக அந்த பூனை ஆமை, பூனையோட டிஎன்ஏ ஆமைக்கு போக ஆமையோட டிஎன்ஏ பூனைக்கு வர இந்த மாதிரி ஒன்று கணிஞ்சு வச்சு, அதாவது இந்த மாதிரி ஒன்று வச்சுருப்பாரு. பட் வந்து சக்ஸஸ் ஆகாது. பட் இருந்தாலும் அந்த பூனையோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா ஆமையோட டிஎன்ஏ இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுதான் ஓகேங்களா. அதாவது இது வந்து எப்படின்னா டேரக்டர் வந்து கடைசியாக முடிக்கும் போது பூனை வந்து நம்ம சதீஷை கடிச்சிடும் அதோட முடிக்கிறாரு. அதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ அடுத்தது சதீஷ் வந்து பூனை மாதிரி மாற போறாரா இல்லை ஆம மாதிரி மாற போறாரா அப்படிங்கிறத. பட் அப்படி இருக்காது, ஏன்னா அதை சக்சஸ் இல்லைன்ட்டாங்க. ஸோ இப்படி பூனை கடிச்சோடனே சதீஷ் திரும்பியும் பூனை மாற மாறிட்டு அந்த பூனை மனசு மாற ஆயிருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு காமெடியாக வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நாய் சேகர் வந்து கொஞ்சம் மொக்க போடுது அங்கங்க, சதீஷ் வந்து பெருசாக காமெடியெல்லாம் வந்து சோபிக்கல. அதாவது என்னன்னா குழந்தைகள் உட்காந்து பார்க்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு மனசில் வந்து ஒரு சந்தோஷம் இருக்கும், ஏ எங்கே பாரு நாய் வருது, ஏ எங்கே பாரு சதீஷ் என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு குழந்தைகளுக்கு வந்து என்டர்டெயினாக இருக்குமே தவிர பார்க்குற அடல்ட்டுக்கு எந்த ஒரு என்டர்டெயினும் இருக்காது, அவ்வளோ பெருசாக இருக்காது. முடிஞ்சால் பாருங்கள் படம், அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு காமெடி கிளிப்ஸ் மட்டும் பார்த்துட்டு லெட் க்ளோசிங். ஸோ அவ்வளோ பெரிய படமெல்லாம் வந்து கிடையாது, அவ்வளோ பெரிய நகைச்சுவையும் இல்லை. ஸோ அதுதான் இங்கே வந்து இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு லாகி. ஸோ மீண்டும் நம்ம அடுத்த படத்தை பற்றி நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். கொம்பு வச்சு சிங்கப்படம் வந்திருக்கு, பார்த்துட்டு நான் உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன், ஐ மீன் ஃபுல் ஸ்டோரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.